அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இனிப்பு பணியாரம். வெல்லத்தை வச்சு செய்யக்கூடிய இனிப்பு குழிப்பணியாரம் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மாவு அரைக்கிற முறையில இருந்து அது சுட்டு எடுக்கிற முறை வரைக்கும் நான் இதை எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 1 கப், பச்சரிசி 1 கப், உளுந்து 1/2 கப், வெந்தயம் 1 ஸ்பூன், வெல்லம் தேவையான அளவு 5, ஏலக்காய் தேவையான அளவு, உப்பு 1 சில், தேங்காய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு நல்லெண்ணெய். பணியாரம் செய்கிறதுக்கு எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பிலையே தான் நீங்கள் எல்லா பொருளையும் மெஷர் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பிலையே பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பிலையே பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த குட்டி ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சரிசியும் இட்லி அரிசியும் ஒரே அளவில் இருக்கணும். அதே டம்ளர்லேயும் 1/2 டம்ளர் வந்து உளுந்துருக்கணும். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த 1 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, 1/2 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 3 தண்ணியில் நல்லா கழுவிட்டு 7 மணி நேரம் ஊற வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்காங்க பாருங்க. அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. வெந்தயம் நல்லா ஊறியிருக்கு. உளுந்துமே 2 உடையிற அளவுக்கு நல்லா ஊறியிருக்கு. இப்போ அதை நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்க ரெடியாக இருக்குது. வாங்க அரைச்சிக்கலாம். ஊறின அரிசியை வந்து 1 தண்ணியில் நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு இப்போ நல்ல தண்ணியை விட்டு இதை நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இது ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. ஒரு நான் 1/2 கப்பு தண்ணி தான் விட்டுருக்கேன். விட்டு அரிசியை போட்டுருக்கேன். மாவு இந்த அளவுக்கு நிறை நிறைன்னு நல்லா ஆடி இருக்குங்க. இதுதான் வந்து பணியார மாவுக்கான பதம். மாவு சரியான பதத்துக்குள்ள இருக்கு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டு மாவும் உப்பும் நல்லா கலந்தவுடனே நம்ம அள்ளி ஒரு பாத்திரத்துல வச்சு குளிக்க வச்சு கிரைண்டர்லேருந்து மாவு அள்ளியாச்சுங்க. இதில் வந்து நான் தண்ணி எதுவும் ஊற்றி கரைக்கலை. கிரைண்டர்லேருந்து எந்த பதத்தில் அள்ளணுமோ அதே பதத்தில் தான் வச்சுருக்கேன். இதை நல்லா புளித்தோடனே நம்ம பார்க்கலாம். ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு புளிச்சிருக்கான்னு பார்க்கலாம். நல்லா புளிச்சிருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு புளிச்சிருக்கு, நல்லா உப்பி வந்திருக்கு மாவு. இப்போ அதில் நம்ம பணியாரம் செஞ்சுக்கலாம். இந்த உருட்டு வெள்ளத்தோடனே 1/2 உடச்சி 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி 1 கொதி விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பதம் எதுவும் தேவையில்லை. வெள்ளம் கரைஞ்சி தூசி இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டால் போதும். நான் வந்து இந்த வெள்ளத்தை வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். இங்கே வந்து 1 சில தேங்காய் வச்சுருக்கேன். இந்த தேங்காயை வந்து பல்லு பல்லாக கட் பண்ணி இந்த 4 ஏலக்காயோட மிக்சியில் போட்டு கொரகொரன்னு சுற்றி எடுத்துக்கலாம். நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காயை. இந்த 4 ஏலக்காயோடு இந்த தேங்காயோடு சேர்த்து நம்ம ஜாரில் போட்டு பூ பூவாக சுற்றி எடுத்துக்கலாம்.
பூ பூவா சுத்திட்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம வந்து பணியாரத்துக்கு மாவு கரைச்சிக்கலாம். நம்ம புளிக்க வச்சு எடுத்து வச்சிருக்க பணியார மாவு வந்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். இப்ப நம்ம வந்து கரைச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை வந்து இதுல ஊத்திக்கலாம். நம்ம பூ பூவாக துருவி வச்சிருக்க தேங்காய் ஏலக்காய் வந்து இதுல போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வந்து கலந்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா வெள்ளை கரைசல் மட்டும்தான் நான் ஊத்தி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்க போறேன். இதுல வந்து நீங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. மாவு கெட்டியா இருக்கிறனால வெள்ளை சிறப்பே வந்து தாராளமா ஊத்தி நல்லா தண்ணி போல கரைச்சிக்கலாம். மாவு நல்லா கரைஞ்சிக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு தண்ணியா ரொம்ப தனியாக கரைச்சிடாதீங்க. பணியாரம் வந்து உள்ளே வந்து குழவாக வரும் வெந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கெட்டியாக ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து பணியாரம் ஊற்றிக்கலாம். பணியாரம் பார்த்தீங்கன்னா நெய்லேயும் சுடலாம், நல்லெண்ணெய்லேயும் சுடலாம். உங்களுக்கு இது ரெண்டில் எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பணியாரக்கல் சூடாயிட்டுங்க. நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம், நெய்யும் விட்டுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம். நான் நெய்யில் சுட்டிங்கன்னா வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். ரொம்ப புளிக்கு மேலே வரையும் ததும்ப ததும்ப ஊற்றாதீங்க, திருப்பி போடும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் புளிக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வைப்போம். 2 நிமிஷம் ஆயிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி உப்பி வந்திருக்குன்னு. சார் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மூட வேண்டாம், அப்படியே வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். நல்லா செவந்துருச்சு பாருங்க. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லெண்ணெய் போட்டு ஊத்தணும். இப்ப கொஞ்சம் நெய் போட்டு ஊத்திக்கலாம். அதே மாதிரியே நம்ம மூடி போட்டு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். மீதி இருக்க எல்லாமே இதே மாதிரியே நம்ம பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். சுவையான வெள்ளை பணியாரம் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் வந்து இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் உங்களுக்கு ஒன்று பிரித்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு, நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு, பார்க்கவே பயங்கர சூப்பராக இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. காணொளி பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.